அன்பு மாணவ கண்மணிகளே, இரண்டாம் தாளில் 28வது வினா இரண்டு வகையாக கேட்கப்படுகிறது. ஒன்று, பாடல் ஒன்றினை கொடுத்து அதன் பாவகையை கேட்டல். மற்றொன்று, பாவின் பொது இலக்கணத்தை கேட்டல். வெண்பாவின் பொது இலக்கணம் அல்லது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் கேட்கப்படும். இவ்வினா உங்களுக்கு முழு மதிப்பெண்ணை பெற்றுத்தரும் வினா ஆகும். ஆகவே மாணவர்களே, நீங்கள் பாக்களின் பொது இலக்கணத்தை நன்கு படித்துக்கொள்ளுங்கள். இப்போது வெண்பாவின் பொது இலக்கணத்தை காண்போமா? வெண்பாவின் ஈற்றடி முச்சீராய் வரும். ஏனைய அடிகள் நார்ச்சீராய் வரும். இயற்சீராகிய மாச்சீரும் விளச்சீரும் இங்கு பயின்று வரும். வெண்சீராகிய காய்ச்சீரும் வரும். பிற சீர்கள் வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்சீராகிய வெண்டலை இங்கு பயின்று வரும். வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவிற்குள் பயின்று வரும். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும். இதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகளே, வெண்பாவின் பொது இலக்கணம் பார்த்தோம் அல்லவா? அதேபோல் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆசிரியப்பா அளவடிகளை பெற்று வரும். ஆசிரியப்பா இயற்சீராகிய மாச்சீரையும் விளச்சீரையும் பெற்று வரும். ஆசிரியப்பாவில் வஞ்சியுரிச்சீர் வராது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆசிரிய தலைகளாகிய நேரொன்றாசிரிய தலையும் நிறையொன்றாசிரிய தலையும் பயின்று வரும். பிற தலைகளும் வரலாம். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. 3 அடி சிற்றில்லையும் பாடும் புலவர்களின் மனத்து கருத்திற்கேற்ப பல அடிகளையும் ஆசிரியப்பா பெற்று வரும். இப்பா இரண்டையும் நன்கு பயின்று முழு மதிப்பெண் பெறுங்கள்.